ஹலோ, வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கோவத்தலை இருக்குது இல்லைங்களா, கோவப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, கோவக்காய் கோவப்பழம், அதோட தலை இலையை வச்சு பஜ்ஜி செய்யலாம். அதே போல் இன்னொரு இலையும் இருக்குது, இதுக்கு பேர் வந்து அப்ப கோவத்தலை. இது வந்து கோவத்தலை, இது வந்து அப்ப கோவத்தலை. இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இதுவும் தான் அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டு. இது ரெண்டு போட்டு இன்றைக்கி நம்ம பஜ்ஜி செய்யலாம். இது வந்து நான் எங்கள் வீட்லேயே இருக்குது, வாங்க நம்ம போய் பொரிச்சிட்டு வந்துட்டு அலசிட்டு காமிக்கிறேன். வாங்க கோவத்தலை பொரிக்கலாம். இருக்குது எல்லாம் மேலாக இருக்குது, நிறைய படர்ந்து இருக்குது, உள்ளே போய் பொரிக்கலாம். இதுக்குள்ளே இருக்குது, கொஞ்சம் கை கெட்டுற மாதிரி இருக்குது. இதை பொறிக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அதுதான் மல்லிகைப்பூ செடி, அதோட மேலே போயிடுச்சு, அந்த மரத்து மேலே போயிருக்குது பாருங்கள். இதெல்லாம் அதுதான், இதெல்லாம் அதுதான் கோவத்தலை தான். இது பார்த்திங்களா, இது கொஞ்சோண்டு வச்சாவே ரொம்ப படரும். இது வந்து ரொம்ப ரேரு, எல்லார் வீட்லேயும் இருக்காது. இது எங்கள் அப்பா வீட்டிலேருந்து நாங்கள் கொண்டு வந்து வச்சு ஒரு 10 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. கைகால் வலிக்கெல்லாம் தேய்ச்சலும் கூட நல்லாயிரும். சளி இருக்கிறவங்க இது சாப்பிட்டாங்கன்னா, சாரை குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இது சாப்பிடவே முடியாது, ரொம்ப கசக்கும். அதனால் இதில் பஜ்ஜி செய்யலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சுக்கணும். நிறைய இருக்குது, அது கொஞ்சம் வச்சாவே நிறைய படர்ந்து வரும் பாருங்க. இதெல்லாம் கொடியோடு அறுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் சுத்தம் பண்ணலாம். சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு இலையாக. அதே போல் அப்பக்கோ தலையும் பொறிச்சிட்டு வந்திருக்கிறேன், இதுவும் கழுவி எடுத்துக்கலாம். இது வந்து கோவத்தலை, இது அப்பக்கோவத்தலை, இது ரெண்டுலேயும் தான் இன்றைக்கி பஜ்ஜி போட போகிறோம். இது சுத்தம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. கோவத்தலையெல்லாம் கழுவி வச்சுட்டுங்க. அப்பக்கோவத்தலையும் கழுவி வச்சாச்சு. இதுக்கு தேவையானது வந்து பஜ்ஜி மாவு 1/4 கப் எடுத்துருக்குறேன், 1/4 கப் மைதா மாவு எடுத்துருக்குறேன், 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப் கடல மாவு எடுத்துருக்குறேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். ஏன்னா பஜ்ஜி மாவில் முதல்ல மிளகாத்தூள் இருக்கும். இந்த மைதா மாவுக்கும் கடல மாவுக்கும் வேண்டியது இவ்வளோ காரத்துக்கு இவ்வளோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் உப்பு எடுத்துக்கோங்க, ஏன்னா முதல்ல இதிலே உப்பு இருக்குது, அதனால் இந்த அளவுக்கு உப்பு எடுத்து இதில் போட்டுக்கலாம். அது போக வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், வெங்காயம் பஜ்ஜியும் போடலாம் அப்படின்ட்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து பஜ்ஜி மாவு ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பாத்திரம் எடுத்துட்டேன், இப்போ மாவெல்லாம் கொட்டிக்கலாம் உள்ளே. ஃபஸ்ட்டு கடல மாவு பஜ்ஜி மாவும் உப்பும் அதில் போட்டுட்டேன். இது வந்து மைதா மாவு. மிளகாத்தூள், கடலை மாவு, இது தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கணும் பாருங்க. இந்தளவு கரைச்சிக்கோங்க. மாவு கொஞ்சமாக தெரியும், ஆனால் இலை இருக்குது, இலை தானே, அவ்வளோ உங்களுக்கு மாவு இதில் பிடிக்காது. நம்ம போண்டாலாம் போட்டால் தான் நிறைய மாவு போடணும். ஸ்டவ் பற்ற வச்சாச்சுங்க, எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கீரையை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு தள்ளி நின்றுக்குங்க, சில டைமில் வெடிக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, தள்ளி நின்று போடுங்க, சில டைமில் வெடிக்கும். கடையில் கேட்டு பாருங்கள், கோவக்காயெல்லாம் கிடைக்கும், தலை கிடைக்குமோ என்னன்னு தெரியல. கிராமத்து பக்கம் எல்லா பக்கமும் இந்த நம்ம வேப்ப மரத்துலலாம் வந்து மேலே போயிருக்கும். டவுனுக்குள்ளெல்லாம் வந்து கேட்டு பாருங்கள், கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ எடுத்துடலாங்க.
இப்போ இந்த இலையில் உள்ள பஜ்ஜியெல்லாம் போட்டாச்சுங்க. அப்பக்கோ தலையும் போட்டாச்சு. இது வந்து வெங்காயம் கடைசியாக இருக்கிற மாவில் வந்து வெங்காய பஜ்ஜி போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மாவு கெட்டி ஆயிரும், அப்போ வெங்காய பஜ்ஜி வந்து நல்லா வரும். சரிங்களா, இது பாருங்கள் கோவத்தலை. இது இது வந்து அப்பக்கோவத்தலை. இது வந்து ஆனியன். இது நார்மலாக நம்ம எப்போ செய்வோம். இது ரெண்டும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நீங்கள் தயவு செஞ்சு இது ரெண்டும் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். பாய். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு பாய்.